ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் மாதம் 15,000 முதல் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கணுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், என் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு இந்த மூவியோட ட்ரெய்லர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 11:25 ஷார்ப்பாக ரிலீஸ் பண்ணிட்டாங்களே சொல்லலாம். இப்போ இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு கான்செப்டை கொண்டு போகிறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இது ஒரு டைம் லூப் கான்செப்ட், அந்த மாதிரி ஒரு படமும். ஏன் இவங்க வந்து இது இதோட செகண்டு மூவினே சொல்லலாம். ஏன்னா டைம் லூப் கான்செப்டில் வர செகண்ட் மூவினே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மூவி தமிழ் சினிமாவில் ஜாங்கோன்னு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டாக டைம் லூப் கான்செப்ட் நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மூவியை எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது, ஒரு நல்லா சொல்லியிருப்பாங்க ஒரு டைம் லூப் பற்றி. இது வந்து டைம் லூப் பற்றி சொல்லுவாங்க, ஆனால் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு உள்ளே போனால் தான் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம எஸ்டிஆர் சிம்பு. அவர் வந்து இப்போது ஃபஸ்ட்டாக ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்த படத்தை ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கடுத்துப்படியே அந்த கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சு சிம்பு சார் ஒல்லியாக ஃபிட்டாக இருக்க சொல்லலாம். இந்த படத்தை நம்ம ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவைண்ட் பண்ணி அப்புறமேக்கு ஒரு உடல்நிலை குறைச்சி இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஓகே, இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ ரிலீஸ் இது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லலாம். அண்ணாத்த விஎஸ் மாநாடு ரெண்டு கிளாஸ் தான் நடக்க போகுது தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனி யார் அப்படின்னு பார்த்தா கல்யாணி பிரியதர்ஷினி. இவங்க வந்து ஹீரோ, அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு படம் அதில் அதிகமாகனாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தெலுங்கு ஹீரோயினே சொல்லலாம். அதுக்கடுத்தபடியே இதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ்டே சூர்யா இவர் வந்து வில்லன், ஒரு போலீஸ் ரோலுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து இவருக்கு போலீஸ் ரோல் கொடுத்துருக்காங்க. வெங்கட் போபு டைரக்டர். அதுக்கடுத்து சுரேஷ் காமாட்சி, இவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தபடியாக இதில் வந்து சிஎம்மா நடிச்சிருக்கவங்க வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தான் இந்த படத்துக்கு சிஎம்மா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அது அரவிந்த் சாமி, பிரேம்ஜி நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஜி மகேந்திரன், இவங்க வந்து சிஎம்முக்கு கூட இருக்கிற ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பாரதி ராஜா, இவங்களோட ரோல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல் பண்ண காணும். ஓகே, இவங்களுக்கெல்லாம் ரோல் ஒரு நல்ல ரோல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம மூவி பார்த்த உடனே தான் தெரியும் இந்த படம் எந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா இது ரிவ்யூ வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு டைம் லூப் காம்பன்சேஷன், எப்படின்னா ஹீரோக்கோ வில்லனுக்கோ தெரிஞ்ச ஒரு டைம் லூப் காம்பன்சேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எஸ்டே சூர்யா தான் சொல்கிறாரு, ஏன்னா வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட்டி அந்த மாதிரி வருது. ஏன்னா அதே போல் தான் இவங்களும் அந்த வீடியோவில் காட்டுறாங்க, சுட்டுறாங்க, அதே போல் ரிப்பீட் அதே போல் கன்று அந்த ஷூட்டிங் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு வசனம், உங்களுக்காகவே உயர்த்து சாக வேண்டும் அப்படின்னு சொல்ல சொல்ல தான் இப்போது சுடுவார். அதே போல் ஏன்னா ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து நம்ம ஒரு வாட்டி செய்கிற விஷயத்தை உடவத்தை மறுபடியும் வர்றது தான் இது டைம் லூப் கான்செப்ட். அதோட வேலையே அதுதான். நம்ம வந்து ஆல்ரெடி டைம் ட்ராவல் பற்றி நிறைய படம்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா லிகிலோனாவும் டைம் ட்ராவல், 24 அதெல்லாம் டைம் ட்ராவல். இது வந்து டைம் லூப், ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னா ரிட்டர்ன் அந்த இடத்துல ரிப்பீட்டராக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்தோட கான்செப்டே நினைக்கிறேன். ஏன்னா யோனோட பிஜிஎம் வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு சாங், ஒரே ஒரு அந்த சாங்கை பற்றி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா படத்தில் ஒரே ஒரு சாங் இருக்கோ எனவோ தெரியல, இந்த ஒரே ஒரு சாங்க தான் இதில் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். யுவனோட பீஜம்லாம் வேறு லெவல். இந்த படத்தில் வந்து தெனட் படம் மாதிரி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க, என்ன தெனட் படத்தை மாதிரியே நீங்கள் கோயப்படுறீங்க அப்படின்லாம். ஏன்னா இது வந்து தெனட் படம் மாதிரி இல்லை, அந்த அதில் வந்து ஒரு டைம் லூப் சொல்லிடுவாங்க. அதே போல் இதில் ஒரு டைம் லூப் சொல்கிறாங்க, அவ்வளோதான். டைம் லூப்பில் என்ன, இதை வச்சு நம்ம என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மூவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஃபைட் சீக்வன்ஸ்னு வேறு லெவல் சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்டிஆர் வந்து ஒரு அரசியலுக்கு வரலை, அரசியல்வாதி நம்ம கொலை பண்ணுறா போல் அந்தமாரி காட்டியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரசியல் மூவி அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரசியல் மூவி இல்லை, அது மட்டும் நல்லா புரியுது. இது வந்து ஒரு டைம் கான்செப்ட் மூவி, டைம் லூப்லேயே இது வந்து ரிப்பீட்டராக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு மனுஷன் இருந்தால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி அதுலேயும் ஒரு சந்தான் இது. ஏன்னா எஸ்டே சூர்யா போலீஸாக நடிக்கிறாரு. நம் ஹீரோவுக்கு எந்த ஒரு கேரக்டர்னு தெரியல என படத்தில். இதில் கட்சியோட பேர் திராவிட முன்னேற்ற கழகம், அது மட்டும் நல்லா கிளியராக புரியுது. இவர் வந்து சிஎம்மை கொல்ல பார்க்குறாங்க, அது யார் கொல்லது எதனால் கொள்கிறாங்க அது வச்சு தான் கதையே. ஆனால் இது வந்து சிம்பு சார் கொள்கிற போல் இதில் காட்டியிருக்காங்க, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தோட ஆன்லைன் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம்ஐ ஒரு குவாலிட்டி ஒரு நான் கொல்லலை அந்த மாதிரி சொல்லிட்டு எஸ்டே தூரியாக்கு ரிப்பீட்டாக நடக்கிற போல் எதுனா தோண்டு எனவோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் தீபாவளிக்கு வருது. விஎஸ் அண்ணாத்த விஎஸ்
மாநாடு ரெண்டு கிளாஸ் தான் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக நான் தீபாவளிக்கு வரப்போகிற மூவி அப்படி லிஸ்ட்டில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் காலையில். இந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ பண்ணால் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கன்சல் சந்திக்கிறேன். ஹாவ் எ நெக்ஸ்ட் டே.